அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, காப்பர் செடி, அதாவது ஒரு குப்பை மேடி செடியில ஒரு அழகு தாவரமாக மாற்றப்பட்ட ஒரு மூலிகை இனத்தை பத்தி பார்க்க போறோம். இதனுடைய வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா காப்பர் லீஃப் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. இதனுடைய வேறு பெயர்கள் தெரிஞ்சதும் சொல்லுங்க. இதனுடைய வளர்வு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு அழகு தாவரம் மற்றும் பாத்தீங்கன்னா அக்காலிப்பா அப்படின்னு சொல்லுமா, ஒரு குப்பை மேனியோட ஒரு இனத்தை சார்ந்த ஒரு செடின்னு சொல்லலாம். இதனுடைய இலையின் பெலவனாய்டு அப்படின்னு சொல்ற ஒரு சில வேதிப்பொருட்கள்னால பாத்தீங்கன்னா இதோட இலையின் அமைப்புகள் வந்து மாற்றப்பட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஹைபிரிட் பண்ண ஒரு மூலிகை இனம் சொல்லலாம். இது வந்து ஏற்காடு பகுதியில் பிடித்த ஒரு மூலிகை பொங்கல் எடுத்த ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட இது வந்து 9 அடி உயரம் வரைக்கும் தாராளமாக வந்து ஒரு பசுமை நில ஒரு புதர் செடி மாதிரி வளரும். இலைகளில் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்கள் காரணமாக தான் இது வந்து இந்த நிலத்தில் காணப்படுது. ஆனால் வந்து ஹைபிரிட் பண்ணி பண்ணியே அதோட இனத்தில் மட்டும்தான் அந்த செடி இருக்கே தவிர அதில் மருத்துவ பயன்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்தளவுக்கு நிறைஞ்சிடலை. பசுமை படல் தீவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தானாக வளரும் ஒரு இனம். சுத்தமாக பார்த்தீங்கன்னா இது வடிகட்டி சுத்தமான மண் நிலங்களில் மட்டும்தான் வளரும். வறட்சி நிலைகள் குளிர்ச்சி நிலைகள் சுத்தமாக தாங்காது. இதோட தாயகன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்கா பகுதிகள் வந்து சொல்லப்படுது. இது வேகமாக வளரும் ஒரு செடி வகை மற்றும் அழகு தாவரம்னு சொல்லலாம். இதோட தண்டுகளில் பார்த்தீங்கன்னா தண்டுகள் தான் வந்து அதிகம் வந்து இனப்பெருக்கம் செஞ்சுக்கிறாங்க. சின்ன தண்டை உடச்சி உடச்சி சும்மா பார்க்கறதுக்கு என்னமோ அழகுக்காக வளர்க்கலாம், மற்றபடிலாம் எதுவும் இதை பயன்படுத்த முடியாது. நோய்களோட இதில் தாக்கம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மாவுப்பூச்சி தாக்கினா கூட வெள்ளை மாவுப்பூச்சி மூலமாக சீக்கிரமாக அழிய நேரிடும். இதில் மதிப்புகள் பார்த்தீங்கன்னா எதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா அழகு தாவரமாகவும் இருக்கிறதுக்காக மட்டும்தான், ஒரு அந்த கலருக்காக மட்டும் கொடுக்குறாங்க. பூஞ்சி இதோட மருத்துவ பயன்கள் வந்து ஒரு சில பயன்கள் சொல்லிடுறேன். இங்கிலீஷ் டு தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ண பயன்கள். இதோட பூஞ்சை தொற்று வந்து அளிக்கும் சக்தி இருக்குதாம். இதோட இலைகளை பார்த்தீங்கன்னா குப்பை மேனி வடிவத்தை ஒத்து இருக்கிறதுனால இது வந்து வலி நிவாரண மருந்துகள் தயாரிப்பிலும் அல்சர் காய்ச்சல் தொழில் தோல் அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து குணப்படுத்துவதாக சொல்லப்படுது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இங்கிலீஷ்லாம் தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ண பயன்கள் மட்டுமே. அப்புறம் மனம் வந்து ஒரு தெளிவு நிலையிலனா இந்த மூலிகை ஜனங்கள் சாதாரணமாக பார்த்தா ஒரு நிம்மதித்தன்மை தருமா. என்னோட விருப்பப்படி என்னோட கருத்து என்னன்னா, நம்ம அழகு தாவரங்களை வீட்டில் வந்து வளர்க்குறத விட சாதாரணமாக நாட்டுப்புறத்தில் இருக்கும் நாட்டு மூலிகைகளை வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுங்க அந்த நாட்டு மூலிகைகளை சுவாசிக்கிற காற்று நம்ம உடம்புல பட்டாவே போது நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்திகரிக்கப்படும். அது நம்ம உடம்பு வந்து பாதுகாப்பு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சாதாரணமாக நம்ம இப்போ ஒரு தாவரத்தை வந்து ஹைபிரிட் பண்ணணுமா, ஒரு மனுஷனை ஹைபிரிட் பண்ணிங்களா, சாதாரணமாக ஒரு மனிதன் இயற்கைகர மனிதன்லேருந்து செயற்கை ஒரு மனிதன் இருக்கும் அவனோட சக்திகள் கிடைக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ ஹைபிரிட் பண்ண தாவரங்களும் அதே மாதிரி தான் முழு சக்தியும் இல்லாமல் இருக்கும். அதனால் முடிஞ்சளவு நாட்டு மூலிகைகளை பயன்படுத்த பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படிங்களா டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி.